மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சந்தேகர் பாடத்தில் 12வது வணிகவியல், சந்தேகர் 14வது பாடம் சந்தேகர் அப்படிங்கிற பாடத்தில் அதோடைய இன்ட்ரொடக்ஷன் அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது சந்தேகத்தின் அறிமுகம் என்ன, அதோடைய முக்கியத்துவம் என்ன, அப்புறம் வந்து அதோடைய இலக்கணம் என்ன. ஒரு 3 ஆசிரியர் வந்து அதோடைய இலக்கணம் சொல்லியிருந்தாங்க. கன்வர்சி அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் டபிள்யூஜே ஸ்டாண்டன் அவர்கள். அடுத்தால அமெரிக்க கழகம் அவங்க வந்து சந்தேகத்தை பற்றி என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சந்தேகர்களுடைய தனி நிறுவனத்துடைய முக்கியம், சந்தை எழுதலின் தனி நிறுவனத்துடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இல்லை அமைப்பின் வருமானத்தை வந்து அதிகரித்தல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு நிறுவனம் அப்படி இருந்துச்சு, அப்படின்னா அதோடைய வருமானத்தை வந்து எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது அதை கான்செப்டில் இன்க்ளூடாக இருக்குது. அது வருமானத்தை வந்து எப்படி அதிகரிக்கலாம் அப்படின்னு கேட்டேன்னா, பொருளை வந்து வாடிக்கையாளர்கிட்ட நினச்சிடணும், பொருளை வந்து விற்கணும், தன்னுடைய விற்பனையை அதிகரிக்கணும். விற்பனையை அதிகரிக்கிறதுக்கு வந்து வாடிக்கையாளருடைய அன்பான அந்த ஒரு நல்ல வரவேற்பு வந்து இருந்துருக்கணும், அந்த தனி ப்ராடக்ட் வந்து இருந்துருக்கணும், அவங்க மக்கள் அந்த வாடிக்கையாளர் மனதில் இடம் பிடிச்சிருக்கணும், அந்த அளவுக்கு தன்னுடைய ப்ராடக்ட் வந்து எந்த விதத்துலையும் குறை சொல்கிறாத லெவலுக்கு செஞ்சுருக்கணும், இருந்திருக்கணும். இன்னொன்று சர்வீஸு, அப்புறம் கஸ்டமருடைய அப்ரோச், அதாவது வாடிக்கையாளரை எப்படி நீங்கள் வந்து நினச்சிருக்கீங்க, அணுகுமுறை எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற விதத்துலேயும் அதை அடங்கியிருக்கு. எல்லா ஒரு சின்ன சின்ன விஷயத்துலையும் அந்த தன்னுடைய விற்பனையை அதிகரிக்கிறதுக்கு அந்த விஷயங்கள் வந்து இருந்திருக்கு, அடங்கியிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணுறாங்க முழு திருப்தி அடையணும், எந்த விதமான குறையும் என்ன சொல்கிறது அதில் வந்து சொல்லக்கூடாது, அந்த மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா, சோனி எரிக்சன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருந்துச்சு, கம்பெனி இருந்துச்சு, தன்னுடைய ப்ராடக்ட் வந்து இருந்திருந்தாங்க, சேல்ஸ் பண்ணாங்க. இப்போ வந்து சோனி தனியாகவும் எரிக்சன் தனியாகவும் இருந்துட்டு பிரிஞ்சிருச்சு. சோனி எரிக்சன் ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா ப்ரைஸ் ரேட்டில் வந்து அவங்க வந்து நினச்சவங்க கண்டிப்பாக லேக் ஆகுவாங்க, கண்டிப்பாக மிடில் கிளாஸ் பீப்புள் நினச்சவங்கன்னா வாங்க முடியும், அதுக்கு பிலோ பீப்புள் வந்து நினச்ச முடியாது அந்த சோனி எரிக்சன் மொபைல்லாம் நினச்சிருக்கேன் இப்போ வாங்க முடியாது. அதேமாதிரி அவங்க ஃபீச்சர்ஸில் வந்து முதல்ல ஃபஸ்ட்டு வந்து பீக்கில் இருப்பாங்க, அதுக்கப்புறம் இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபீச்சர்ஸ் என்னென்னு தெரியல, இப்போதைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு இருந்துச்சு வரல. அதில் சைனா ப்ராடக்ட் வந்து இருந்துட்டு அது எல்லாத்தையும் ஓவர்லுக் பண்ணி வந்துடுச்சு. அதாவது ப்ரைஸ் ரேட்டும் கன்வீனியண்ட்டாக இருக்குது, அதே சமயத்தில் மோர் தென் ஃபீச்சர் அதே மாதிரி இருக்குது. ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த சோனி எரிக்சன் வாங்கி யூஸ் பண்ணவங்களுக்கு அது தெரியும், அந்த கம்பெனியை பீட் பண்ணுற லெவலுக்கு இது வரைக்கும் இருந்துச்சு வரல. ஆனால் அவங்க இவங்களோட போட்டி போட முடியல, சைனா ப்ராடக்டோட என்ன சொல்லியில் அந்த சோனி எரிக்சன் கம்பெனி வந்து போட்டி போட காம்படிஷனில் அவங்க என்ன செய்கிறாங்க, தோற்று தான் போகிறாங்க. ஏன்னா அதெல்லாம் அவங்க ஓவர்லுக் பண்ணி இருந்தது சைனா மொபைல் வாங்கிடுச்சு, பிலோ பீப்புளாக என்ன செய்ய முடியும், வாங்க முடியாத ஒரு லெவலுக்கு அந்த ப்ரைஸ் வந்து இருந்தாங்க வச்சுருந்தாங்க. ப்ராடக்ட்டும் அதே மாதிரி குறை சொல்ல முடியல. இப்போ சாம்சங் பார்த்தீங்க அப்படின்னா அதே வாங்கி பழக்கப்பட்டவர்கள் தான் வாங்குறாங்களே தவிர அந்த சாம்சங்னால பெரிய லெவலுக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நான் அந்த ப்ராடக்ட்டை பற்றி குறை சொல்லலை, ப்ளைம் பண்ணுறேன், ப்ளஸ் வந்து அது எனக்கு திருப்திகரமாக இல்லை அப்படிங்கிறத நான் நினச்சேன், ஆட்டிடியூட் பண்ணுறேன், எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். மற்றபடி அது என்னுடைய ஓன் ஒப்பீனியன் தான், அது மற்றவங்களுடைய ஒப்பீனியன் எப்படி எடுக்கிறாங்கன்னு. எனக்கு அந்த சாம்சங் மொபைலுங்கிறது லைக்கிங் இல்லை, அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நினச்சது இல்லை, அதே சமயத்தில் மொபைல் வந்து ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்னு இந்த ப்ராப்ளம் வந்து அடுக்கடுக்காக நினச்சது போயிட்டே இருக்கு. அதுக்கு சைனா மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா இதாவது இந்த ரெட்மி நோட் 9 இந்த மாதிரி, அதுக்கு அப்புறம் ஓப்போ, இது இந்த மாதிரி மாடல் ப்ராடக்ட்லாம் வாங்கக்கூடிய லெவலில் இருந்துச்சுது, கன்வீனியண்டாகவும் இருக்குது, அந்த மாதிரி அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபீச்சரும் வச்சுருந்துருக்காங்க, அட்வான்டேஜாக வச்சுருக்காங்க. அப்போ என்னென்னா எல்லா கஸ்டமரும் வாங்கக்கூடிய லெவலில் ப்ரைஸை வந்து டிட்டர்மைன் பண்ணுறது, அந்த ப்ரைஸ் ரேட் இருக்குது, அதேமாதிரி ஃபீச்சர்ஸும் வச்சுருந்துருக்கணும், அதில் இருக்கணும் அட்வான்டேஜும் அது இருக்கணும். அப்படி இருந்தது தான் ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் ஆகும், அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணி மற்றவங்களாகவே வச்சுருக்காங்க அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரியே, மற்றவங்களும் இதில் வாங்க நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குட்வில் மாதிரி நற்பெயர், ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு நற்பெயர் ஏற்படுத்தி தரப்போ ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்ப்ரெட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வித்தவுட் அட்வர்டைஸ்மெண்ட்டே இருந்துடும், விளம்பரமே இல்லாமல் அந்த ப்ராடக்ட் வந்து குயிக்காக வாடிக்கையாளர் மத்தியில் இடம் பிடிச்சிடும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக தன்னுடைய விற்பனை அதிகமாகும், விற்பனை அதிகமாக அதிகமாக அந்த நிறுவனத்துடைய வருமானம் என்ன செய்யும் அதிகமாகிடும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ அந்த வருமானத்தை அதிகரித்தல் அப்படிங்கிறதுல இவ்வளோ பாயிண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து உற்பத்தி சார்ந்த தீர்மானங்களை வள ஆதாரமாக விளங்குதல் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. தன்னுடைய ப்ரொடக்டிவிட்டி உற்பத்தி பண்ணுறதுங்கிற அர்த்தம் அந்த இதில் வந்து தீர்மானங்கள் என்னென்ன தீர்மானங்கள் பண்ணுறதுனா அதனுடைய வள ஆதாரங்கள் என்ன அப்படின்னு
கலெக்டர் போய் கொண்டு சேர்க்கக்கூடிய அதை சார்ந்த பணிகள் என்னெல்லாம் இருக்கு, அப்போ அந்த ப்ராடக்டை லான்ச் பண்ணணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அதில் ரீசனபிளாக நினச்சிக்கிறாங்க, இந்த வள ஆதாரமாக வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம நினச்சிக்கணும், மைண்ட் பண்ணணும். அடுத்த சந்தையிடுதல் மற்றும் புத்தாக்கம் அனைத்து தொழிலுக்கும் அடிப்படையாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் புத்தாக்கம் அப்படின்னா வித்தியாசமாக நினச்சிடுவாங்கன்னா புதிய கண்டுபிடிப்பு, இனோவேஷன் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் கண்டுபிடிக்காத ஒரு விஷயத்த கொண்டு வர்றது அதுதான் அது. அதில் சந்தையிடுதல் மற்றும் புத்தாக்கம் இது வந்து அனைத்து தொழிலுக்கும் அது ஒரு பேஸாக இருக்குது. கண்டிப்பாக டெக்னாலஜி இல்லைன்னா அந்த ப்ராடக்ட் அந்தளவுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்க முடியாது, சைஸில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்க முடியாது. டெக்னாலஜி இருக்கே இருக்கிறதா நினச்சிது அடுத்தடுத்து ப்ராடக்ட் வந்து சைஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ இனோவேஷன் அப்படிங்கிறதுல அந்த டாப்பிக்கும் நம்ம ஆராய்ச்சிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதனால் இதை நம்ம அந்த டாப்பிக்கும் என்ன சொல்லணும் பார்ப்போம். புத்தாக்கம் தான் அது புதிய கண்டுபிடிப்பு, ஏற்கனவே இல்லாத ஒரு விஷயத்த புதுசாக ஒரு அட்வான்டேஜ் கொண்டு வரது இனோவேஷன் தான். அடுத்தால தொழிலை மேம்பாடு செய்தல், ப்ராடக்டை கஸ்டமருக்கு ரீசனபிளாக ப்ரைஸ் ரேட்டு ரீசனபிளாக இருந்து ப்ராடக்ட்டு வந்து ஒழுங்காக கஸ்டமருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலே தன்னுடைய பிஸ்னஸ் வந்து எப்படி ஆகும், நல்ல க்ரோத் ஆகும், வாடிக்கையாளர் மக்கள் நல்ல பேர் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். லெவன்த்தில் ஒரு அது என்ன சொல்கிறது நிறுவனத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போனேன் அப்படி கொண்டு போகிறதுல ஒரு டாபிக் வந்து எடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பாடம் சில லெசனுக்கு பின்னாடி வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோரர்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த ஃபோரர்ஸ் கம்பெனி வந்து உலகம் முழுவதும் தன்னுடைய பிராஞ்சஸ் வந்து 28 கண்ட்ரீஸில் நினச்சிருக்காங்க. தன்னுடைய பிராஞ்சஸை வந்து செப்பரேட் பண்ணியிருக்காங்க, அதாவது ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க, அதாவது பிராஞ்சஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஆக்சுவலாக கண்ட்ரி நம்ம நாட்டுக்குள்ளேயே வேறு மாவட்டத்தில் தன்னுடைய பிராஞ்சஸை கொண்டு போகிறதே பெரிய விஷயம். அவங்க கண்ட்ரி டு கண்ட்ரி வந்து நினச்சிருக்காங்க, தன்னுடைய பிரான்ச்சஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் கான்டினென்ட் கண்டம் விட்டு கண்டம் போகிறதுலையும் தன்னுடைய பிரான்ச்சஸ் வந்து நினைச்சிருக்காங்க, கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட்டே அந்த ஃபோரட்ஸ் கம்பெனிகிட்டருந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய லெவலுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து மாறியிருக்கு. அப்போ ஃபோரட்ஸ் கம்பெனி வந்து என்ன ப்ராடக்ட் வந்து கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிசின் கொடுக்குது. அதுவும் ரொம்ப லோ சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் நினச்சிருக்காங்க, அழகாக கொடுக்குறாங்க. அந்த மெடிசன் வந்து யூஸ் பண்ணி எந்த விதமான சைட் எஃபெக்டும் நினச்சிருக்காங்க இல்லை, தன்னோட ப்ராடக்ட் அந்தளவுக்கு லான்ச் பண்ணாங்க. அதை ரொம்ப வருஷமாக நினச்சிருக்காங்க அந்த ஃபீல்டில் இருக்கிறாங்க. நீங்கள் நேரம் கிடச்சதுன்னா அந்த 11th அந்த ஃபோரட்ஸ் கம்பெனியை பற்றி நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், அதில் புக்லேயே அவங்க போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இதில் என்ன சொல்கிறேன்னா அந்த தொழிலை எப்படி மேம்படுத்துகிறான்னு பாருங்கள். யாருமே தன்னுடைய பிஸ்னஸை குறை சொல்லாத வளம் நடந்துக்குது அந்த ஃபோரட்ஸ் கம்பெனி. அதனால தான் இன்றளவு அதை நினச்சிது பெரிய லெவலில் பேசப்படுது. ஒரு கவர்மெண்ட்டே ஒரு ப்ரைவேட் கம்பெனிகிட்டருந்து வாங்குறாங்க அப்படின்னா நீங்கள் அது எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க. அப்போ அந்த ப்ராடக்ட்டை குறைச்சிட ப்ரைஸ் ரேட்டும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. அதனால் தன்னுடைய பிஸ்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நினச்சது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அது நம்ம தொழிலை இந்த தொழிலை மேம்பாடு செய்வதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து வேலைவாய்ப்பினை உருவாக்குதல் அப்படின்னு சொல்கிறோம். வேலைவாய்ப்பு உருவாக்குதல் வந்து நிறைய விஷயங்கள் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பிரான்ச்சஸ் ஒரு நிறுவனத்துலேயே பிரான்ச்சஸ் கிரியேட் ஆக ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அது ஒரு நிறுவனம் தொடங்கினாலே அங்கே ஏகப்பட்ட எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு ஏகப்பட்ட எம்ப்ளாயிஸ் வந்து தேவை. அப்போ பிரான்ச்சஸ் கிரியேட் ஆச்சு அப்படின்னா அதை பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதில் செய்யும் எம்ப்ளாய்மெண்ட் எம்ப்ளாயர்ஸ் வந்து எனக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அப்போ பிரான்ச்சஸ் கிரியேட் ஆக அங்கே வந்து என்ன கிரியேட் ஆகுது வேலைவாய்ப்பு வந்து நினச்சது கிடைக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிடும் பார்ப்போம். இதில் நிறைய விஷயங்கள் உள்ள நினச்சது இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சந்தையிடுதலுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் ஜிபி கிளஸ் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் அவர் சந்தையிடுதலில் வந்து பண்ணின 7 பிரிவாக நினச்சிக்கிறார் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஃபஸ்ட் வந்து ஆராய்ச்சி செய்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கண்டிப்பாக ஒரு ப்ராடக்டை வந்து உருவாக்கும் போது அதில் ஏகப்பட்ட குறைபாடுகள் இருக்கும். கஸ்டமர் மத்தியிலேருந்து என்ன கருத்துக்கள் நடக்குது, இதனால் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அதை எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க பார்க்குறாங்க. அப்படி மாற்றுறதுன்னு நினைக்கிறது தான் அந்த ஆராய்ச்சி. அதோடைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வரதான் அது ஆராய்ச்சி அப்படின்னு நம்ம நினச்சிடுவோம் சொல்கிறோம். ரெண்டாவது வந்து திட்டமிடுதல், சந்தையிடுதலை எப்படி அமைக்கணும் எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த திட்டமிடுதல்ங்கிறது வந்து அதோடைய நோக்கம் என்னென்னா வாடிக்கையாளர்கிட்ட தாம் உற்பத்தி பண்ண முடியாத பொருள் போய் சேரணும், அது எந்த வகையிலலாம் போய் சேரணும், ஒரு அந்த பொருள் அவங்களுக்கு தேவைப்படணும் தேவைப்படுற மாதிரி உருவாக்கணும், அதை கிரியேட் பண்ணுறது தான். என்ன அது வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பொருள் அவங்களுக்கு தேவைப்படலை ஆனால் அந்த தேவைப்படுற பொருளை அதை கிரியேட் பண்ணணும், அந்த அத்தியாவசியத்தை கிரியேட் பண்ணுறது தான். மொபைல் வச்சுக்கோங்க, எல்லாமே டச் ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், சாரி பட்டன் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க இனிஷியல் ஸ்டேஜில். இப்போ எங்கே வந்திருக்கீங்க, டச் ஸ்க்ரீனுக்கு வந்திருக்கீங்க. டச் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதுக்கும் இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
இதில் வந்து அவங்க ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ணாங்க. இதில் வந்து பேங்க் ட்ரான்சாக்ஷனை ஃபுல்லாக எடுத்துடலாம், இதிலே இப்போ கொண்டு வந்துடலாம். நம்ம பேங்க்கில் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த மொபைல் மூலமாக நம்ம நினைச்சிடலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆண்ட்ராய்டு சாஃப்ட்வேர் மூலமாக நம்ம நினைச்சிடலாம். பேங்க்குன்னு ஃபோன்பே இருக்குது, கூகுள் பே இருக்குது, இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் ஆப் கூட இருக்குது. அந்த ஆப்லேருந்து நம்ம நினச்சிடலாம், சில விஷயங்கள் வந்து லேப் பண்ணிக்கலாம். இதான் பேமெண்ட் பண்ணணும், ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா கூட இது முடியுது. ஆனால் இதில் பட்டன் சிஸ்டத்தில் நினச்சதில்ல, அந்தளவுக்கு முடியறதில்ல. பட்டன் சிஸ்டத்துக்கு இருக்குது என்ன அப்படின்னா, பட்டனில் வந்து ஆண்ட்ராய்டு வந்து நினச்ச முடியாது, இன்ஸ்டால் பண்ண முடியாது, அது பெரிய லெவலில் இருந்து லான்ச் ஆகல. ரெண்டாவது பட்டன் சிஸ்டத்தில் ஒரு குறைபாடு இருக்குது. என்ன குறைபாடுன்னா, அதை நிறைய பேர் நினச்சாங்க யூஸ் பண்ண தெரியாமல் ரொம்ப லாங்காக ப்ரெஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அதில் வந்து என்னாலும் அந்த பட்டனில் வந்து சில மிஸ்டேக்ஸ் வந்து வருது. இது டச் ஸ்க்ரீன்லாம் நினச்சிடறதில்ல, அந்தளவுக்கு பெரிய இதெல்லாம் வரதில்லை. அப்போ இது எல்லாமே எதுலேருந்து உருவாகுதுன்னா, அந்த ஆராய்ச்சி அப்படிங்கிறது தான் அது நினச்சது கிரியேட் ஆகுது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, திட்டமிடுதுன்னு சொல்லியிருந்தேன். இதெல்லாம் திட்டமிடணும், அதில் திட்டமிடுதலாக தான் நான் இந்த இவ்வளோ விஷயங்களும் நான் சொல்லிடுவேன். அப்போ அதை வந்து தேவையில்லாத ஒரு இடத்துல, அப்போ டச் ஸ்க்ரீனே இது வரைக்கும் பார்த்துக்க மாட்டாங்க. அப்போ அதோடைய முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி வச்சா, அப்போ வந்து இங்கே திட்டமிடுதல் அப்படிங்கிறதுல அந்த முக்கியத்துவத்தை போய் கொண்டு சேர்க்குறாங்க. அந்த ப்ராடக்டோடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இதை வந்து நினச்சிடாங்க. இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணுறது, திட்டமிடுறது, அதை வந்து கஸ்டமர் மத்தியில் அது பாசிபிளா இம்பாசிபிளா அப்படின்னு கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. கண்டிப்பாக இது எப்படி இருக்குது அப்படின்னா, பாசிபிளாக தான் இருக்குது. இம்பாசிபிளாக என்ன சொல்கிறாங்க, இல்லை அந்த பிளானிங் டிசிஷன் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அது இணைஞ்சிருச்சு அமைஞ்சிருச்சு. ரெண்டாவது, பொருளுடைய தரத்தை உயர்த்துதல் அப்படின்னு சொல்லி இதை சொல்லியிருந்தோம். அங்கே சோனி எரிக்சன் கம்பெனியை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். இந்த பொருளுடைய தரம், ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயத்தை ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்தால் அதோடைய தரம் ஆட்டோமேட்டிக்காக நினச்சது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. அகைன் அண்ட் அகைன் வந்து மொபைல் அப்படிங்கிறத வச்சு நம்ம சொல்லிட்டு வரோம். வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதோடைய தரம் எப்படி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ டிவி எடுத்துக்கோங்க, டிவியில் முன்னாடி வந்து இந்த கண்ணாடி வச்சு நம்ம இருந்திருந்தோம், டிவி வச்சு பார்த்துட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் அதோடைய குறைபாடுகள் இருந்துச்சு, அதிகமான எலக்ட்ரிசிட்டி பவர் வந்து நினச்சிது உள்ளே அப்படியே இழுக்குது. அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும், நம்மளுடைய கண்கள் பாதிக்காமல் இருக்கிறதுக்கும் என்ன இருந்துச்சு, எல்இடி மானிட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு மானிட்டர் கிரியேட் ஆச்சு. ஃபஸ்ட்டு அந்த கம்ப்யூட்டருக்கு தான் லான்ச் ஆச்சு, அதுக்கப்புறம் எங்கே போகுது, டிவிக்கும் அதை நினச்சிடறாங்க கொண்டு வராங்க. அப்புறம் விளையாட்டாக யோசித்த சில விஷயங்கள்லாம் என்ன செய்யுது அப்படின்னா, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமையுது. என்னது விளையாட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மொபைலில் ஒரு டாக்குமெண்ட்ஸோ இல்லை ஒரு ஃபிலிமோ நீங்கள் நினச்சிருங்க உள்ளே கொண்டு வரீங்க, அதை வந்து திரும்ப அதை கம்ப்யூட்டருக்கு கொண்டு போகணும், இல்லை கம்ப்யூட்டர்லேருந்து மொபைல் கொண்டு வரணும் அப்படின்னா, அதுக்கு என்ன தேவைப்படுச்சுன்னா பென்ட்ரைவ். அது எதுக்கு பென்ட்ரைவு, கம்ப்யூட்டரில் கம்ப்யூட்டர் இருந்தால் தான் அந்த பென்ட்ரைவ் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. இப்போ கம்ப்யூட்டர் தேவையில்லை, மொபைல்லே பென்ட்ரைவ் மாட்டுறதுக்கு ஒரு ஆப்ஷன், அந்த போர்ட்டை வந்து ரெடி பண்ணுவாங்க. இது யோசிச்சாங்க, மொபைலே இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு யோசிக்கப்பட்டது தான். சரி, அதையும் செயல்படுத்திடுவோம் அப்படின்ட்டு அந்த ஃபீச்சரை வந்து என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்தாங்க, அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சு. அப்போ கம்ப்யூட்டரே தேவையில்லை, மொபைலே நினைச்சிடலாம், பென்ட்ரைவ் மாட்டிக்கிட்டு என்ன பண்ணலாம், தன்னுடைய டாக்குமெண்ட்ஸை அதிலே சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து தன்னுடைய எக்ஸ்டர்னல் ஹார்டிஸ்க்கு கூட நினைச்சிடுறாங்க, உள்ளே வந்து மாட்டிக்கிறாங்க. அப்போ ஃபியூச்சர் வந்து அந்த பொருளுடைய தரம் வந்து நினச்சிது நாளுக்கு நாள் போயிருக்கு. அப்போ இப்போ மொபைல் வாங்கும்போது எப்படி வாங்குவாங்க, அந்த பென்ட்ரைவ் இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி அதில் மாடல்லாம் சப்போர்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிடுவாங்க, ஃபீச்சர்ஸோடு அதை பண்ணுவாங்க. அப்போ அந்த பொருளுடைய தரம் ஏற்கனவே இருக்கிறதோட அது எப்படி இருந்து ஃபீச்சர்ஸ் வந்துருச்சு, அதோடைய அட்வான்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா, அந்த தரம் இந்த ஆட்டோமேட்டிக்காக நினச்சிடும் ஒரு ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு கொண்டு போகும். தன்னுடைய ப்ரைஸ் ரேட்டு சேல்ஸே நினைச்சு இன்க்ரீஸ் பண்ண முடியும். விற்பனை அதிகப்படுத்துதல் விளம்பரம் அப்படின்னு சொல்கிறோம். இதை சொன்னாலே இதுக்குள்ள நினைச்சது கனெக்டிவிட்டி ஆகும். பொருளுடைய தரத்தை உயர்த்துதல், விற்பனை அதிகப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி இதை பார்க்கணும். தரம் உயர்ந்தாலே என்ன செஞ்சிடும், விற்பனை அதிகமாகச்சிடும். ரெண்டாவது, ப்ராடக்டை பற்றி எந்த பிளேம் இல்லாமல், குறை இல்லாமல், ப்ரைஸ் ரேட்டும் கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக தன்னுடைய விற்பனை வந்து அதிகரிக்க முடியும். இது ரெண்டு ரீசனாக நீங்கள் நினைச்சலாம் சொல்லிக்கலாம். இன்னொன்று விளம்பரம், விளம்பரம் இல்லாமலே நான் சொன்ன இந்த ரெண்டு விஷயம் கரெக்டாக நடந்துச்சு அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட்டே தேவையில்லை. இன்னொன்று வந்து பிஸ்னஸில் வந்து என்னென்ன ப்ராடக்ட் வந்து புதுசாக லான்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதே இந்த விளம்பரம் தான். அதனால் விளம்பரம் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் நினச்ச முடியாது, ரன் பண்ண முடியாது. அதனால் அது நீங்கள் அதை கொஞ்சம் நினச்சிடணும் பார்க்கணும். இப்போ வந்து இந்த சுமாட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டு டெலிவரி பண்ணுறாங்க, எங்கள் கன்சியூமர் இருக்கிற இடத்துக்கே டெலிவரி பண்ணுறாங்க. இது எப்படி ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அதிகமாக நினைச்சது போயிட்டு இருக்கு. அதை நம்ம போய் நினைச்சிருந்தோம், ஷாப்பில் போய் காத்து நின்று வாங்க வேண்டாம். டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் வந்து இது நினைச்சது ரெடியூஸ் பண்ணுது. ரெண்டாவது, ரிலாக்ஸிங் ஆர்டர் பண்ண ஒரு ஹாஃப் அன் அவருக்குள்ளே நினைஞ்சது,
நியரஸ்ட் ஹிட்டர்னாலும் பக்கத்துலேயே வந்து குயிக்காக டெலிவரி பண்ணுறாங்க. எல்லா விஷயமே அந்த ஃபேன் என்ன செய்து பார்த்துக்குது. அப்போ டெலிவரி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் ஆன்லைனில் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க போய் தான் நம்ம அதை நினச்சிடும் பயன்படுத்தணும். அப்போ அந்த இது நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் அதாவது அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், ஆனால் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்காமலே வச்சுருந்தா நமக்கு தெரிய வருமா தெரிய வராது. அப்போ வந்து நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கும்போது தான் அதை நினச்சது போகுது. விற்பனையை அதிகப்படுத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் அந்த விளம்பரமும் என்னது ஒரு பார்ட்டு தான், ஒரு பகுதியாக அதை நினச்சது இருக்குது. ரெண்டாவது விநியோகித்தல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போம்னா பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர் இருப்பிடமே கொண்டு போய் சேர்க்குறாங்க, அது ஆன்லைன் பர்ச்சேஸாக இருந்தாலும் சரி ஆஃப்லைன் பர்ச்சேஸாக இருந்தாலும் சரி ஆர்டர் பண்ணி இது பண்ண உடனே நமக்கு வீட்டுக்கே என்ன சேர்ந்துருது வந்து சேர்ந்துருது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸை கூட நினச்சிடுறாங்க, நம்மகிட்ட வாங்காமல் அவங்களே நினச்சிடுறாங்க பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பப்ளிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறாங்க, ஒரு ப்ராடக்ட்டை வாங்கின உடனே அதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் வந்து நினச்சிடுறதில்லை விடுறதில்லை, அவங்க ரிலேஷன்ஷிப் நினச்சிடுறாங்க வச்சுக்கிட்டே இருக்காங்க. புதுசு புதுசாக ஃபீச்சர் வரும்போதும் அந்த கஸ்டமருக்கு வந்து நினச்சிடுறாங்க தெரியப்படுத்துவாங்க. அதேமாதிரி ஆஃபர் ஆஃபர் இருக்குது, இப்போ இந்த நீங்கள் ஆரம்பிக்கையில் டெக்ஸ்டைலில் போங்க உங்களுடைய அட்ரஸ் வந்து நினச்சிடுறாங்க வாங்கிக்கிறாங்க. யாருமே நீங்கள் கார்டு வச்சுருக்கீங்களான்னு கேட்குறாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா யாருமே நீங்கள் பொருள் வந்து வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு நம்பர் ஆஃப் பர்ச்சேஸிங்க மேலே உங்களுக்கு வந்து நினச்சிடுறாங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் ஆஃபர் வந்த உடனே உங்களை வீட்டுக்கு நினச்சிடுறாங்க தெரியப்படுத்துகிறாங்க. அப்போ வந்து பப்ளிக்கில் ரிலேஷன்ஷிப் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாங்குங்கிற எண்ணத்தை ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், சேல்ஸ் நினச்சியும் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். இன்றைக்கி சந்தையிடுதலுடைய முக்கியமான பணி என்ன, அந்த பணிகள் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நினச்சிருந்தோம். கிளாஸில் பார்ப்போம், இதுவரை அந்த கிளாஸ் வந்து நினச்சிது முடிவுக்கு வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நினச்சிவோம் வேறு ஒரு டாபிக் இதே லெசன் தான் நினச்சிவோம் பார்ப்போம். தேங்க்ஸ்.